நாஞ்சில் சுவாய் 360. A big hi to everyone. இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் அரை கிலோ காட்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு கப் நிறைய சுகர் எடுத்துருக்கிறேன், அப்புறமா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்குறேங்க. ஸோ இந்த வாட்டர் எதுக்காகன்னு சொன்னால் இந்த நெல்லிக்காவை வேக வைக்கிறதுக்காக. ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்குறோம், அதுதான் நம்ம தண்ணியோட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடுறோம். ஸோ அடுப்பில் வச்சு இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் சூடான உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த நெல்லிக்காவை ஒன் பை ஒன் நம்ம எடுத்து அந்த பவுலில் நம்ம போட்டுடுறோங்க. ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து கரெக்டாக மூழ்கி அது வந்து ஒரு 3 to 5 minutes வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தண்ணியில் கொதிக்கணும். ஸோ நல்லா தண்ணியில் கொதித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எடுத்து நம்ம அதோடைய பக்குவத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த நெல்லிக்காவோட பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லிக்காவோட அந்த இந்த இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் நம்ம பிரித்து எடுக்கும்போது. ஸோ இப்போது நம்மளுடைய நெல்லிக்காய் வந்து அந்த பக்குவத்தை ரீச் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து 3 minutesல ஒரு 6 minutes ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்குவத்தை அடைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த நெல்லிக்காவை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, வடிகட்டி ஆற வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஸோ வடிகட்டி ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் நம்மளுடைய செகண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம நெல்லிக்காவை நம்ம வடிகட்டி ஆற வச்சுட்டோங்க. ஸோ நெல்லிக்காய் வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட் தான். ஸோ அது வந்து ஒரு சீசனில் நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய கிடைக்கும்போது நம்ம அதை வச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சில நேரம் நம்ம கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இதை போல் ஆம்லா கேண்டி நீங்கள் பண்ணி நீங்கள் 1 இயருக்கு என்ன பண்ணிக்கலான்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இப்போது நம்மளுடைய நெல்லிக்காய் வந்து சூப்பராக நம்ம அதோடைய சீட்லேருந்து அதை நம்ம பிரித்து ஒன்று ஒன்றா இதே போல் நம்ம உதுத்து எடுத்துக்க போகிறோங்க. ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம இப்படி ஆம்லா கேண்டியாக பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு த்ரூ அவுட் த இயர் என்ன பண்ணலான்னா, இந்த கேண்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இதிலே பொறுமையான விஷயம் என்னன்னு சொன்னால், இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கக்கூடியது தான். ஸோ இப்போ நம்மளுடைய நெல்லிக்காவை நீட்டாக நம்ம பிரித்து எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு எம்டியான ஒரு வெசல் எடுத்து நம்ம உதுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே அந்த வெசலில் போட்டு, நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 1 கப் சர்க்கரை, அந்த சர்க்கரையை என்ன பண்ணுறோன்னா இந்த நெல்லிக்காவுக்கு மேலே தட்டி அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, கரெக்டாக 3 days ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாங்க, நீங்கள் ஒரு டைட் ஆன ஒரு லிட்டு போட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் அதை மூடி ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ day 1 அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லைனா அதை லேசாக குளிக்கி நீங்கள் விட்டுக்கலாம். day 2 அதே போல், day 3 அதே போல். ஸோ day 3 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இந்த நெல்லிக்காவை நம்ம எடுத்து மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காவை ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், ஒரு அவங்களுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது, ஸோ நம்ம எப்படியும் ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் செஞ்சு நம்மளே செஞ்சு எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு டச்சிங்கான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்மளும் கடையில் வாங்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம நெல்லிக்காவை நம்ம நல்லா அரிச்சு அதிலிருந்து இருக்கக்கூடிய எக்ஸஸை இருக்கக்கூடிய அந்த சுகர் வாட்டரெல்லாம் நம்ம எடுத்துட்டு, நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, ஒரு சொலவுன்னு சொல்லுவாங்க இதை, நிறைய பேர் இதை மொரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் இந்த நெல்லிக்காவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு 3 days இந்த நெல்லிக்காவை நல்லா காய வைக்க போகிறேன். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த சுகர் வாட்டரை நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், நல்லா பாயில் பண்ணி ஒரு கம்மி ஸ்டேஜ் வந்ததும் அதை ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஸோ நம்மளுடைய சுகர் சிரப்பும் அதில் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நெல்லிக்காய் சர்பத்தாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ 1 கப் வாட்டருக்கு 1/4 கப் இந்த நெல்லிக்காய் சர்பத்தை நீங்கள் ஊற்றி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சில்லாக ஒரு ஐஸ் கியூபும் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால், சூப்பரான நெல்லிக்காய் சர்பத் நம்மளுடைய வீட்டிலேயே நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாங்க. ஸோ நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்தும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காவை வந்து 3 days நல்லா மொட்டை மாடியில் வச்சு நான் காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போது என்னுடைய ஆம்லா கேண்டிக்கான நெல்லிக்காய் வந்து நல்லா காஞ்சி
தயாராகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரை மிக்சியில் போட்டு பவுடராக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐசிங் சுகர் வந்து நமக்கு கடையில் கூட அவைலபிளாக இருக்குது, நான் பட் வீட்டிலையே பவுடராக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுடர்ட் சுகரை நான் அந்த நெல்லிக்காய் காய வச்சுருந்த இந்த நெல்லிக்காயோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு அந்த பவுடர்ட் சுகர் அந்த நெல்லிக்காயில் கொஞ்சம் ஒட்டாதது போல் இருக்கும், பட் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அதை ரிப்பீட்டடாக பண்ணும்போது அழகாக அந்த பவுடர்ட் சுகர் வந்து ஈஸியாக அந்த நெல்லிக்காயிலெல்லாம் ஒட்டி பிடிச்சிரும். வாய் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடியவங்க, உமிழ் நீர் சரியாக சுரக்காதவங்க, இந்த மாதிரி ஆம்லா கேண்டியை நீங்கள் உங்கள் வீட்டிலையே செஞ்சு டெய்லி 2 நேரம் நீங்கள் உங்கள் வாயில் போட்டு நீங்கள் உதப்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உமிழ் நீர் வந்து சீராக சுரக்கிறதுக்கும் உங்களுடைய வாயிலேருந்து வரக்கூடிய அந்த நாற்றம் வந்து போகிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுங்க. ப்ளஸ் இந்த சர்பத் வந்து நிஜமாகவே ஒரு டேஸ்டியான டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை போல் ரெசிபி செஞ்சு பயன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இனி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன், இட் இஸ் பாய் ஃப்ரம் சத்யா சங்கர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.